Hi guys, and today I am going to teach about types of blood circulations. The blood circulate in our body as oxygenated and deoxygenated blood. So blood circulates oxygenated blood, deoxygenated blood circulate. So, what is oxygenated blood? Oxygenated blood means the blood with oxygen. And what is deoxygenated blood? The blood with carbon dioxide is called deoxygenated blood and based on this type we are classified into three that is systemic circulation pulmonary circulation and coronary circulation let us see one by one what is systemic what is pulmonary circulation what is coronary circulation and this diagram show the internal structure of human heart

லெஃப்ட் சைடு பார்ட் வந்து ஆக்ஸிஜனேட்டட் பிளட்டை சர்க்குலேட் பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ ரைட் சைட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஆக்சினேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும் அப்படின்றத நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே பல்மோனரி சர்க்குலேஷன் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் கரோனரி சர்க்குலேஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டீச் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா The circulation of oxygenated blood from the left ventricle of the heart to various organs of the body and return deoxygenated blood to the right atrium. Iota carry oxygenated blood to all the organs of the body. And this is left side part of the heart, this is right side part of the heart.

பல்மோனரி சர்க்குலேஷன் ஸோ அப்போ பல்மோனரி சர்க்குலேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா த சர்க்குலேஷன் ஆஃப் டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் ரைட் வெண்ட்ரிக்கல் அப்போ ரைட் வெண்ட்ரிக்கல்லேருந்து டீஆக்சினேட்டட் பிளட் சப்ளை ஆகுது இப்போ டீஆக்சினேட்டட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சினேட்டட் பிளட்டாக மாறணும் இப்போ ஆக்சினேட்டட் பிளட்டாக மாறணும்னா அது எங்கே போகணும் லங்ஸுக்கு போகணும் ஸோ அதனால் இங்கே பாருங்கள் இட்ஸ் பிஃபிகேட் ரெண்டாக அப்படி பிரியுதா ரெண்டாக பிரிஞ்சு அதான் பல்மோனரி ஆர்டரி இது லெஃப்ட் பல்மோனரி ஆர்டரி இது ரைட் பல்மோனரி ஆட்டரி ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் பல்மோனரி ஆர்டரி லெஃப்ட் சைடு லங்ஸுக்கும் ரைட் பல்மோனரி ஆர்டரி ரைட் சைடு லங்ஸுக்கும் போகும் லங்ஸுக்கும் போன பிறகு இந்த டிஆக்சினேட்டட் பெட் என்ன மாறிவிடும் ஆக்சிஜனேட்டட் பெட்டாக மாறிவிடும் ஸோ ஆக்சிஜினேட்டட் பெட்டாக மாறின பிறகு ஸோ லெஃப்ட் சைடு லங்ஸ்லேருந்து லெஃப்ட் பல்மோனரி வெயினும் ரைட் சைடு லங்ஸ்லேருந்து ரைட் பல்மோனரி வெயினும் எங்கே எடுத்துகிட்டு வரும் ஆக்சினேட்டட் பிளட்டை இந்த லெஃப்ட் ஏற்றியதுக்கு எடுத்துகிட்டு வரும் இது தான் பல்மோனரி சர்க்குலேஷன் ரைட் லெட் அஸ் ரீட் த பல்மோனரி ஆர்டரி அரைஸ் ஃப்ரம் த ரைட் வெண்ட்ரிக்கல் அண்ட் ரீச் த லங்ஸ் வித் டிஆக்ஸினேட்டட் பிளட் அண்ட் த பல்மோனரி வெயின் கலெக்ட் த ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் அண்ட் டு and சப்ளை it to த லெஃப்ட் atrium ஆஃப் த ஹார்ட் நான் சொன்னதுதான் தான் இங்கே simplify பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு முறை கேட்டு பாருங்கள் புரியும் அண்ட் coronary circulation சர்க்குலேஷன் coronary circulation heart சர்க்குலேஷன்னா ஹார்ட்டுக்கே blood supply சப்ளை பண்ணுறது அப்புறம் ஹார்ட்லேருந்து deoxygenated blood எடுத்துகிட்டு வந்து மீண்டும் supply பண்ணுறது இதுதான் coronary கரோனரி சர்க்குலேஷன் சரி okay listen the supply of

டீஆக்சினேட்டட் பிளட்டை ட்ரைன் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனெரி சைனஸ் ஸோ கரோனெரி சைனஸ்ன்றவர் தான் ஹார்ட்டில் இருக்கிற டீஆக்சினேட்டட் ப்ளட்டை எடுத்துகிட்டு வந்து மீண்டும் என்ன பண்ணுவார் ரைட் ஏற்றியத்துக்கு சப்ளை பண்ணுவார் அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் அண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் இஸ் டபுள் சர்க்குலேஷன்ஸ் ஸோ வாட் இஸ் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கியமான கொஷினாக கேட்பாங்க இப்போ இந்த வீடியோஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்க்கு பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்குள்ளே ரெண்டு வாட்டி போயிட்டு வருது ஒரு வாட்டி ஆக்சினேட்டட் பிளட்டாக லெஃப்ட் சைடு பார்ட்லேயும் டிஆக்சினேட்டட் பிளட்டாக ரைட் சைடு ஹார்ட்லேயும் அப்படி சுற்றி வருது இல்லையா இதுதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு சொல்கிறோம் ஸோ ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ரெண்டு முறை ஹார்ட்டுக்குள்ளேயே பிளட்டு சுற்றி வர்றதுனால இதை டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் வென் திளட் சர்க்குலேட் டு ட்வாய்ஸ் த்ரூ த ஹார்ட் இன் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் கால்ட் ஆஸ் டபுள் சர்க்குலேஷன் இன் ஆனால் இந்த டபுள் சர்க்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்டட் பிளட் டு நாட் மிக்ஸ் வித் த டிஆக்சினேட்டட் பிளட் ஆக்சினேட்டட் பிளட்டும் டீஆக்சினேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகிறது தவிர்க்கப்படும் ஹவவர் இன் சம்மி இன் அ சாரி இன் சம் அனிமல்ஸ் ஆஃப் த ஆக்சினேட்டட் அண்ட் டிஆக்சினேட் பிளட் ஆர் மிக்ஸ்டு ஆனால் ஒரு சில அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜினேட்டட் பிளட்டும் டீஆக்சினேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் ஹார்ட்டில் இருக்கிற மாதிரி பேர்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் அதுக்கு இருக்காது ஸோ த்ரீ சாம்பர்டு ஹார்ட் இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸுக்கு ஆக்சினேட்டட் பிளட்டும் டிஆக்சினேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகும் இன் திஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷஸ் மீன்கள் ஃபிஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா டூ ஒன்லி டூ சாம்பர்டு ஹார்ட் ஹார்ட்டில் ரெண்டே ரெண்டு சேம்பர் தான் இருக்கும் ஒன்லி இஸ் அப்பர் சாம்பர்ஸ்

இதயம் துடிக்குது இல்லைங்களா லப் டப் லப் டப்னு அதுதான் ஹார்ட் பீட்னு சொல்கிறோம் ஒன் கம்ப்ளீட் கான்சாக்ஷன் கான்சாக்ஷன்னா சுருங்குறது இதயம் அப்படி சுருங்கி விரியுது இல்லையா லப் டப்னு அந்த சுருங்கிறது தான் கான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதை சிஸ்டோல்னு சொல்கிறோம் அண்டு ரிலாக்ஸேஷன் தளர்வடையுது இல்லையா சாதாரண நிலைக்கு இயல்பு நிலைக்கு வருது இல்லையா அதுக்கு பேர் டயஸ்டோல்னு சொல்கிறோம் ரைட் ஒன் கம்ப்ளீட் கான்ஸ்டாக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஏட்ரியம் அண்ட் வெண்ட்ரிக்கிள் ஆஃப் த ஹார்ட் இட் கான்ஸ்டியூட் ஹார்ட் பீட் ஸோ அப்போ இந்த ஏட்ரியமும் வெண்ட்ரிக்கிள்ஸும் ஒரு சுருங்கி விரியறத தான் நம்ம சுருங்குறத சிஸ்டோல்னு சொல்கிறோம் தளர்வடிகிறத டயஸ்ட்ரோல்னு சொல்கிறோம் இதை தான் நம்ம ஹார்ட் பீட்னு சொல்கிறோம் நார்மலி த ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா செவன்டி டூ டு செவன்ட்டி ஃபைவ் டைம்ஸ் பர் மினிட் ஒன் மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி டூவிலருந்து செவன்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் அது துடிக்கும் அண்ட் இட் பிகேம்ஸ் வேரியஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும் ஸ்விம் பண்ணுறவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இந்த நம்பர்ஸ் வேரியேஷன் ஆகும் ஆனால் நார்மல் பார்த்திங்கன்னா செவன்டி டூ டூ செவன்ட்டி ஃபைவ் டைம்ஸ் பர் மினிட் ஸோ இட்ஸ் அ நார்மல் ஹார்ட் பீட் இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க் கொஸ்டின் ப்ளீஸ் நோட் இட் டவுன் நெக்ஸ்ட் டாபிக் இனிடேஷன் இன்சேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட்பீட் ஹார்ட் பீட் எப்படி துவங்குது துவங்க துவங்கப்படுது அது எப்படி கண்டக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்டை பார்த்துருவோம் நியூரோஜெனிக் அண்ட் மயோஜெனிக் ஹார்ட் நியூரோஜெனிக் அப்படின்னா நர்வ் நர் சிம்பிள்ஸால் ஹார்ட் துடிக்கிறது மயோஜெனிக் மயோஜெனிக்னால் மசில்ஸால ஹார்ட் பீட் ஆகிறது தான் மயோஜெனிக் ஹார்ட்டுன்னு பார்ப்போம் ரைட் ஓகே த நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை த நர்வ் இம்பல்ஸ் காஸ்ட் ஃப்ரம் யர் நர்வ் கேங்க்லியான் ஸோ நியூரோஜெனிக் ஹார்ட்னு சொன்னாலே அந்த ஹார்ட் பீட்டை துவக்கி வைக்கிறவர் இனிஷியேட் பண்ணுறவர் யாராக இருப்பார்னா நர்வ் இம்பல்ஸாக இருப்பார் அது தான் கேங்க்ளியான் அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் சுச்சுவேட்டட் நியர் த ஹார்ட் ஹார்ட்டுக்கு பகுதியில் ஹார்ட்டுக்கு ஹார்ட்டுக்கு பகுதியில் அது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்

அதுதான் பார்த்திங்கன்னா எஸ்ஏ நோட் சைனோ ஏட்ரியல் நோடாக இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் மொலஸ்கா அண்ட் வெட்டிப்ரேட் ஆல் த மொலஸ்கா அண்ட் வெட்டிப்ரேட் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏ மயோஜெனிக் ஹார்ட் ஹியூமன் ஹார்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ மயோஜெனிக் இன் நேச்சர் ஸோ அப்போ அதை தொடங்கி வைக்கிறவர் யாராக இருப்பார் எஸ் ஸ்பெஷலைஸ்ட் மசில்ஸாக இருப்பார் அந்த ஹார்ட் பீட்டை தொடங்கி வைக்கிறது த கான்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் ஆஃப் த மசில் இஸ் கால்ட் அஸ் எஸ் ஏ நோட் தட் இஸ் சைனோ ஏட்ரியல் நோட் விச் இஸ் சுச்சுவேட்டட் இன் த வால் ஆஃப் த ரைட் ஏட்ரியம் இந்த ரைட் ஏட்ரியத்தோட வாலில் தான் இவர் இருப்பார் நியர் த ஓப்பனிங் ஆஃப் த சுப்பீரியர் வீணாகாவா சுப்பீரியர் வீணாகாவோட ஓப்பனிங்கில் இது இருக்கும் த நோட் இஸ் ப்ராட் அட் த டாப் அண்ட் டேப்பரிங் பிலோ இட் இஸ் மேட் அப் ஆப் தின் ஃபைபர்ஸ் அந்த அது பார்த்திங்கன்னா ப்ராடராக இருக்கும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் கீழே வந்து டேப்பரிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க அண்ட் சைனோ எய்டில் நோட் இட் ஆக்டே பேஸ் மேக்கர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இம்பார்ட்டண்ட்டான டூ மார்க் கொஷின்ஸ் இது

அண்ட் லாஸ்ட் டாபிக் பல்ஸ் நாடி துரிப்புன்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ ஹார்ட் பீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரிஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா ஆர்டரிஸ்னாலே இட்டு சப்ளை த தக்சினேட்டட் பிளட் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அது ஒவ்வொரு ஹார்ட் பீட் ஆகும்போது அது சுருங்கி விரியும் அதை தான் நம்ம பல்ஸ்ன்னு சொல்கிறோம் வென் த ஹார்ட் பீட் த ப்ளட் இஸ் ஃபோர்ஸ்ட் இன் டு த ஆர்டரிஸ் ஹார்ட் பீட் ஆகும்போது பிளட் வந்து ஃபோர்ஸாக ஆர்டரிஸில் உந்தி தள்ளும்

ரிஸ்ட் அந்த ரிஸ்ட் பகுதியில் இருக்கிற ஆர்டரிஸில் நம்ம கையை வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் நார்மல் பல்ஸ் ரேட் ரேஞ்ச் ஃப்ரம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி டு நைன்டி டைம்ஸ் பர் மினிட் இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான மார்க் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளீஸ் தேங்க்யூ